வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் உங்களே. ஆத்ம ஞானம் பெறுவதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற மகான்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அனைவரும் காட்டிய ஒரு சிறந்த வழி தியான வழி. அந்த தியானத்தை தான் நாம மேற்கொண்டிருக்கிறோம். தியானத்தின் மூலமாக பல்வேறு நன்மைகளையும் நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்று நாம் ஒரு புதிய தியானத்தினுடைய விளக்கத்தை கேட்டு அடுத்த வகுப்பில் அந்த புதிய தியானத்தை பெற இருக்கிறோம். அந்த தியானத்தினுடைய பெயர் நித்யானந்த தவம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு பல்வேறு சிறப்பு தவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு தியானங்கள் ஒவ்வொன்றுக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது. அடிப்படை தியானமாக நான்கு தியானத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாங்க. ஆக்னே, சாந்தி, துரியம், துரியாதீதம், இந்த நான்கும் அடிப்படை தவங்கள். அதுபோக மற்ற தியானங்கள் அனைத்துமே சிறப்பு தவங்களாக மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த சிறப்பு தியானத்திலே மிக முக்கியமான ஒரு தியானம் நித்யானந்த தியானம். இந்த தவம் புத்தருடைய விபாசனா முறையிலிருந்து உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். நமது உடலிலே உள்ள 1000 கோடி செல்களும் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா காந்த ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு விஷயம். எல்லாம் வல்ல இறையாற்றலே காந்த ஆற்றலாக மாற்றம் பெற்று அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருப்பதோடு அனைத்தையும் இயக்கிக் கொண்டு காத்து கொண்டும் இருக்கிறது. அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் புலன்கள் வழியாக செலவாகும் போது நாம இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கோம். நாக்கின் வழியாக செலவாகும் போது சுவையாக, கண்களின் வழியாக பார்வையாக, இப்படி 5 புலன்கள் வழியாக அந்த காந்த ஆற்றல் செலவாகத்த இன்பமாக நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த காந்த ஆற்றல் தான் நம்முடைய உடலினுடைய அனைத்து இயக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது, மனதினுடைய அனைத்து இயக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்தித்து. அப்ப ஒரு மனிதன் அவன் வாழ்வினுடைய நோக்கமான அந்த ஆனந்த நிலை, ஆன்மாவினுடைய அந்தம் ஆனந்தம் என்று சொல்வதுண்டு. ஆன்மா, நாம் எல்லாரும் ஆன்மா. இந்த உடலோ உயிரோ மனமோ கிடையாது, நாம் எல்லாரும் ஆன்மா. இந்த ஆன்மா அதனுடைய
ஆதிநிலை அந்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையோடு கலக்க வேண்டும். கடலிலிருந்து எழுச்சி பெற்ற நீராவி அது மேகங்களாகி மழையாகி ஆறுகளாக ஓடி மீண்டும் கடலிலே இணையும் போது அந்த ஆன்ம சங்கமம் நிகழ்கிறது. அதுபோல இறைநிலையிலிருந்து பின்னப்பட்ட ஆத்மா மீண்டும் இறைநிலையோடு இணையும் போது அந்த அனுபவத்திற்கு ஆனந்தம் என்று ஒரு பெயர். அதை அடைவதற்கு தான் நாம் இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்ப அந்த ஆன்மா தனது அந்த நிலையாகிய இறைநிலையோடு இணையக்கூடிய போது நாம் பெறக்கூடிய அனுபவம் ஆனந்தம். இது எப்பொழுதாவது நாம் பெறக்கூடிய ஒரு அனுபவம் தியானத்தினுடைய உச்ச நிலையிலே. ஆனால் இதை எப்பொழுதாவது பெறக்கூடிய இன்பத்தை எப்பொழுதும் பெறக்கூடிய இன்பமாக மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது முடியும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த தியானத்தினுடைய பெயர் விளக்கத்திலேயே மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆனந்தம் நித்தியமாக இருக்க வேண்டும். நித்தம் என்று சொன்னா ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நித்தம். ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு. நித்தம் என்றால் தினம் தினம் என்று பொருள், ஒவ்வொரு நாளும் என்று பொருள். நித்தியம் என்றால் எப்பொழுதும் இருப்பது என்று பொருள். இறைநிலைக்கு பல பெயர்கள்ல ஒரு பெயர் நித்திய பொருள். நித்தியம்னா எப்பொழுதும் என்று ஒரு அர்த்தம், சரியான பொருள் அதுக்கு. அது இப்ப எப்பொழுதும் நாம் அந்த ஆனந்த நிலையில இருக்க முடியுமா அப்படின்னா அதற்கான ஒரு தியானம் தான் இந்த நித்திய ஆனந்த தியானம். சரி, இந்த ஆனந்த நிலை எப்படி உருவாக்குது அப்படின்னு நாம சிந்திக்கிற போது இந்த காந்த ஆற்றலினுடைய விரிவு, இந்த நுட்பத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு நுட்பமான ஒரு தியானம், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு தியானமும் கூட. அப்போ இந்த ஆனந்த நிலை எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு நம்ம சிந்தித்தோமானால், இப்ப நம்முடைய மனம் இருக்கிறது, நம்முடைய மனம் இருக்கிறது. மனம் என்பது என்ன என்று கேட்டால், மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலை. இப்ப உங்களுடைய மன அலை நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு உங்களிடம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய மனம் ஒரு காந்த அலை, அது விரிந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டது. கண்களை மூடி உங்களை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் கவனித்தால் அது மென்மையாக விரிந்து 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 அப்படியே பயணி வெகு தொலைவிலே பலவிதமான சப்தங்கள் எழுந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். காற்றினுடைய அலையினூடே நம்முடைய மன அலைகள் நீங்கள் நுட்பமாக கவனிக்கின்ற போது விரிந்து சென்று அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும். இதே மனம் வேற எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் தெரியாது. இப்போ நம்மளை சுற்றி ஏகப்பட்ட ஒலிகள் சப்தங்கள் வந்து கொண்டே இருக்கு, ஆனா நம்ம கவனிப்பதில்லை. ஏன்னா நம்முடைய மன அலை அங்க இல்லை. அப்ப இந்த மன அலை நீங்கள் நினைத்த இடத்திற்கு விரிந்து செல்லும். அது நுட்பமாக இன்னும் அதிகமாக அது விரிந்து செல்வதற்கு ஆரம்பிக்கும். இப்போ இது ஆறா என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆறான் கேள்விப்பட்டிருக்கீங்களே, மனித உடலினுடைய ஜீவகாந்த உடலுக்கு ஆரா என்று பெயர். அதுக்கு பேர் காந்த சரீரம், கேஷுவல் பாடி அல்லது ஆரா என்று பெயர். இப்ப நமக்கெல்லாம் அந்த ஆரா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, சாதாரணமான மனிதர்களுக்கு 1 அடிக்கு இருக்கும். அப்புறம் நல்ல தியானம் ஆழ்ந்து செய்பவர்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து கொண்டே வரும். அந்த விரிவு புத்தருக்கு 60 மைல் தொலைவிலே இருக்கும் என்று சொல்வார். இயல்பாகவே அவர் இருக்கும்போதே 60 மைல் சுற்றளவிற்கு அவருடைய ஆரா இருக்கும். இதைத்தான் ஒளி வட்டங்களாக நிறைய போட்டோஸ்ல படம் வரைகிறப்போ எல்லாம் தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டமாக காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஏதோ படம் வரைகிறப்ப அடிச்ச பெயிண்ட் கிடையாது. அந்த ஆராவை அவ்வளவு ஆற்றல் மிக்கதாக அந்த ஞானிகள் வைத்திருந்தாங்க. ஆரா அப்படிங்கிறது என்ன? ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்றிருக்கின்ற நிலையைத்தான் நம்ம ஆரா என்று சொல்லுவோம். அப்ப நம்முடைய மனம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கோ, அந்த அளவுக்கு அது விரிந்து 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 செல்லக்கூடிய தன்மையை பெற்றுவிடும். இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன இருக்குது? இந்த காந்த ஆற்றல் தான் திணிவு பெற்றிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதுமாக இந்த காந்த ஆற்றல் திணிவு பெற்றிருக்கு. அதே காந்த ஆற்றல் தான் நம்ம உடலுக்குள்ளாகவும் இருக்கிறது. அதுதான் நம்முடைய மனமாக இருக்கிறது. இப்ப நம்ம மனதை விரித்து துரியாதீத தவம் ஏற்றுகிறோம். நிறைய பேருக்கு அந்த சக்தி கல நினைவும் சிவகல நினைவும் அவ்வளவு சீக்கிரம் வராது. என்ன காரணம்னா, எவர் ஒருவர் முறையாக உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து உயிராற்றலை சக்திப்படுத்தி ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து தியானத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ, அவருடைய காந்த ஆற்றல் திணிவு நிலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன நிகழும்? அவர் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பிரபஞ்சக்கல நினைவு சர்வசாதாரணமாக வரும். நமக்கே சில நேரங்கள்ல காட்சி ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள் நீங்க அப்படியே தூங்குறப்ப சும்மா கண்ணை மூடி இருப்பீங்க, அப்படியே பிரபஞ்சமாக காட்சி ஆகும். இது நீங்கள் செய்த தவத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம், இன்னொன்னு உங்களுடைய ஆற்றல் நிலையினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம். திடீர்னு ஒரு ஃபிளாஷ் ஆயிட்டு போகும், இல்லாட்டி கொஞ்ச நேரம் அந்த பிரபஞ்ச காட்சி அப்படியே நிற்கும் உங்ககிட்ட, உங்க மனம் அந்த அளவுக்கு விரிந்து நிற்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த தியானத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலை நம்முடைய காந்த ஆற்றலாக மாற்றுகிறோம். முதல் விஷயம் சரிங்களா, பிரபஞ்ச காந்த ஆற்றலை நம்முடைய காந்த ஆற்றலாக மாற்றுகிறோம். அதற்கு அடுத்தது நம்முடைய மனம் இந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல் திணிவு பெற்று நம்முடைய காந்த ஆற்றலாக மாற மாற நம்முடைய ஆற்றல் அப்படியே விரிவாகிக் கொண்டே போகும். விரிந்து 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 சென்று கொண்டே, ஒரு பலூன்ல காற்றை நீங்க ஊத 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 அது எப்படி விரிவாங்கி கொண்டே செல்கிறதோ, நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒரு பலூன் வச்சுக்கோங்க, பட் இந்த பலூன் வந்து உடையாது சரிங்களா. அப்ப அந்த மனம் இந்த ஆற்றல் திணிவு பட 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 அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கும், அப்படியே விரிந்து 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 சென்று கொண்டே இருக்கும். இப்படி விரிந்து செல்லக்கூடிய மனம் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே இறை நிலையோடு தொட்டு நிற்கும்.
அப்ப அந்த இறைநிலையோடு ஒன்றி அது நிற்கக்கூடிய இடத்துலதான் அந்த அனுபவம், ஆனந்த அனுபவத்தை நாம் உணர்கிறோம். அப்ப நம்முடைய மனம் என்ற காந்த அலை தன் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு ஒன்றி நிற்பதற்கு அதற்கு காந்த ஆற்றல் திணிவுபடணும். அப்ப அந்த காந்த ஆற்றலை இந்த தவம் நமக்கு பன்மடங்கு திணிவுபடுத்தும். இப்போ இதுல இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா, இந்த தியானத்தினுடைய மிக முக்கியமான மையம் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார மையம். இந்த தியானத்துல 9 மையங்கள்லையுமே நம்ம செயல்படுவோம், உடல்ல இருக்கிற 7 மையங்கள்லையுமே நம்ம வந்து செயல்படுவோம். குறிப்பாக மூலாதார மையம், இந்த மூலாதாரத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம் சாந்தி யோகத்துல. மூலாதார மையம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு மையம். எப்படி பூமியினுடைய மையம் சுத்த வெளி சூழ்ந்து அழுத்துகிறது, அப்போ பூமியினுடைய மையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைகிறது, ஆற்றல் பெருக்கம் நிகழுதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதே போல சூரியன் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது, அதிலே ஆற்றல் பெருக்கம் நிகழ்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த மூலாதார மையம் என்ன செய்யுது அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, இது பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி அது ஈர்க்கும் போது நம்ம உடல்ல ஆற்றல் பெருக்கம் நிகழ்வதற்கு ஆரம்பிச்சிடும். நம்ம உடல்ல ஆற்றல் பெருக்கம் பல மடங்கு உயர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி. அப்ப அந்த பேட்டரி சார்ஜ் போட்டா அது எப்படி ஃபுல் ஆகுதோ, அப்படி நம்ம உடம்புல ஜீவகாந்த ஆற்றல் பெருகுவதற்கு ஆரம்பிக்கும். இந்த மூலாதார மையத்தை நம்ம சரியா இயக்கிட்டோம் அப்படின்னா, இதுல மகரிஷி அவங்க ஒரு நுட்பத்தை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ன நுட்பம்னா, அதாவது வாட்டர் ஃபவுண்டன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை சொன்னா உங்களுக்கு ஈஸியா டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு, அதனால அதை நான் சொல்றேன். இந்த வாட்டர் ஃபவுண்டன் பார்த்திருக்கீங்கல்ல, இந்த வாட்டர் ஃபவுண்டைன்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, கீழே ஒரு தண்ணி ஊத்தி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுல தண்ணி நிரம்பி இருக்கும், அதோட மையத்துல ஒரு குழாய் இருக்கும், மேல அது எல்லா பக்கம் சுற்றி நீர் ஊற்றுறது மாதிரி அமைஞ்சிருக்குன்னு வச்சுப்பாங்க. அப்ப நாம கீழே இருந்து அந்த மோட்டர் போட்டு விட்டீங்கன்னா, அந்த தண்ணி அப்படியே மேல தூக்கி அடிக்கப்பட்டு அது எல்லா பக்கம் விரிஞ்சு விழுகும், அது மீண்டும் அந்த தண்ணிக்குள்ளேயே போகும் இல்லையா. இல்லைன்னா இந்த மாதிரி ஒண்ணு நீங்க யோசிங்க, அதேதான் நம்ம மோட்டரு, நம்ம தொட்டிக்குள்ள எல்லாம் ஒரு மோட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த மோட்டர் என்ன பண்ணும், அந்த நீரை ஈர்த்து மேலே அனுப்போம் இல்லையா, நீரை ஈர்த்து அது மேலே அனுப்போம். இப்ப நீரை இழுத்து அது மேலே தள்ளுறது போல நம்முடைய மூலாதார சக்கரம் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்முடைய முதுகுத்தண்டு வடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுழுமுனை நாடியின் வழியாக அந்த ஆற்றலை
பாய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்ப அந்த ஆற்றல் நம்ம மூலாதாரத்திலே இறங்கி நம்ம சுழுமுனை நாடியின் வழியாக மேலே ஏறி அங்கிருந்து அந்த வாட்டர் ஃபவுண்டெயின்ல வர்றது போல அப்படியே சுற்றிலும் விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இத நீங்க அப்படியே கற்பனை செய்தேனும், கொஞ்ச நேரம் கற்பனை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருதுல. பிரபஞ்ச ஆற்றல் நம்ம மூலாதாரத்தை ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம முதுகு தண்டு வடத்தை ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்க. மூலாதாரத்துல நம்ம மோட்டர் போட்டு தண்ணி அப்படியே இழுக்கிறோம், மூலாதாரம் பிரபஞ்ச ஆற்றலை சக் பண்ணி அப்படியே இழுக்குது, அது நம்ம முதுகு தண்டு வழியா தலை உச்சிக்கு வருது, தலை உச்சியிலிருந்து அப்படியே நம்ம உடல் முழுக்க அந்த ஆற்றல் அப்படியே விழுகிறது. வாட்டர் ஃபவுண்டெயின்ல தண்ணி அப்படியே சுற்றி பூ மாதிரி விழுகுது இல்ல, அது மாதிரி அது விழுகுது. அப்படி விழும்போது உங்க உடல் இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் அந்த ஆற்றல் வந்து பாய்ச்சப்படுகிறது. இப்ப நிலத்திலே நீர் பாய்ச்சுவது போல நமது உடல் செல்களிலே ஆற்றல் வந்து பாய்ச்சப்படுகிறது. இந்த செய்வது வந்து மிக மிக எளிமையாக இருக்கும். கூடவே இதை மகரிஷி அவங்க எளிமைப்படுத்தணுங்கிறங்காட்டி சுவாச நுட்பத்தையும் இதுல இணைச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு வரணும். அப்படி வரும்போது அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றல் அப்படியே தலை உச்சிக்கு வர்றத நீங்க பாவனை செய்யணும். கொஞ்சம் காயகல்ப மாதிரியும் நீங்க இந்த தவத்தை எடுத்துக்கொள்ளலாம். காயகல்ப பயிற்சியில நம்ம என்ன பண்றோம், நாக்கை மடித்து கொண்டு மூச்சை இழுக்கிறோம், கரெக்டுங்களா? நாக்கை மடித்து கொண்டு மூச்சை இழுக்கிறோம். அப்படி செய்யறப்ப மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆற்றல் வெளியே வர்றதை ஃபீல் பண்றோம்ல, மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆற்றல் மேல் நோக்கி எழுகிறது. அப்புறம் இஸ்ன்னு விடுறப்போ, ஓஜஸ் விடுறப்போ உச்சி முதல் பாதம் வரை அந்த ஆற்றலை நம்ம பரவ விடுறோம் இல்லையா, சேம் அதே கான்செப்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல மூச்சை அந்த அளவு ஃபோர்ஸா இழுக்கிறது இஸ்ன்னு விடுறது அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா? இதுல என்ன பண்றோம்னா, நார்மலா நம்மளுடைய சுவாசத்தை நாம இழுத்து விடுறோம், அதுல மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு போகணும், மூச்சை விட்டு கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உங்களுடைய மனதால அந்த ஆற்றல் பரவுறத கவனிக்கணும். அதான் வாட்டர் ஃபவுண்டெயின் நான் சொன்னேன். மூலாதாரத்திலிருந்து அந்த தண்ணி அப்படியே மேல போகுது, உச்சியிலிருந்து அப்படியே இந்த சிவனுக்கு கொண்டையிலிருந்து தண்ணி எல்லா பக்கம் ஊத்தும், அது வெளியே தள்ளி ஊத்தும். இது உங்க உச்சியிலிருந்து உங்க உடலுக்குள்ளேயே ஊத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்படி நம்ம தொடர்ந்து ஆரம்ப காலத்திலே ஒரு 10 to 15 நிமிடம் வரைக்கும் இதை நீங்க பண்ணா போதும், ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். ஒரு 10 to 15 நிமிடம் நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த மூலாதாரத்திலிருந்து இழுக்க 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 அந்த ஆற்றல் அப்படியே பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய மூலாதாரத்திலே வந்து இணையறக்கு ஆரம்பிச்சு. நாம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இதுல வந்து சாந்தி தவம் தான் பண்ணுவோம். முதல்ல கொஞ்ச நேரம் சாந்தி தவம் பண்ணி அதுக்கப்புறம் ஈர்க்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த நித்யானந்த தவத்தை செய்யும் போது அதனுடைய முழு பலனையும் நீங்க உணர முடியும். அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொன்ன, நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் பிரபஞ்ச காந்த ஆற்றலிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. அப்படி நீங்க செய்ய 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 நம்முடைய நீங்க அந்த நீங்க இது நல்லா உணர முடியும். இது செஞ்சுட்டு வர 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 வரவே நம்மளுடைய ஆற அப்படியே வெளியிருக்க ஆரம்பிக்கும், வெளியிருக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலையில நீங்க இதை செஞ்சுட்டு கடைசியா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே உங்க உடலையே கவனிக்கணும்.
உடலை கவனிக்க கவனிக்க இந்த ஃப்ளோ நீங்க இப்ப பண்ணீங்கல்ல சரிங்களா. இப்ப ஜென் செட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 சுத்து சுத்துவீங்க, சுத்திட்டு வயல் ஃபுல்லா ஐயா பேசுறது கேக்கலீங்க. சாரி. அப்போ நீங்க இது கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா, நம்ம ஜென்செட்ல ஒரு 10 தடவை சுத்திட்டு விட்டுட்டீங்கன்னா ஜென்செட் ஓடுறக்கு ஆரம்பிச்சிருமில்ல, அது போல நீங்க இது ஒரு 10 15 நிமிஷம் அப்படியே செஞ்சுட்டு விட்டுருவீங்க நீங்க. பட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும், பிரபஞ்சத்து கூட அந்த எனர்ஜி கனெக்ட் ஆயிரும். அந்த எனர்ஜி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அந்த ஃப்ளோ வந்து அப்படியே கொட்டிட்டே இருக்கும் கொட்டிட்டே இருக்கும். அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. ரொம்ப ஒரு எக்ஸலண்டா ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம். நம்ம உடல் செல்கள் முழுக்க ஜீவகாந்த ஆற்றல் முழுமையா நிரம்பி நிற்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை, இந்த மந்தத்தன்மை, கொஞ்சம் டயர்டா இருக்குது, சோம்பேறித்தனமா இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போல இந்த 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 தவத்தை பண்ணீங்கன்னா உடம்புல ஆற்றல் பெருக்கு அதிகமாயிரும், உடம்புனோட இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னும் உடல் செல்கள் எல்லாம் புத்துணர்வு பெறுவதற்கு ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆனந்த உணர்வை நாம வந்து முழுமையாக பெற முடியும். அதான் இந்த தவத்தினுடைய மிக முக்கியமான பலன். இந்த தவத்தை நம்ம வந்து அடுத்த வகுப்புல சிறப்பா செய்வோம். இந்த தவத்தினோட பலனை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றப்ப இன்னும் தெளிவா இந்த தியானத்தை பற்றி விளக்கம் கொடுத்து அந்த தியானத்தையும் நம்ம வந்து செய்வோம். இந்த தியானம் நீங்க 5 நிமிஷம் செய்யலாம், 10 நிமிஷம் செய்யலாம், வாய்ப்பு கிடைச்சா 1 மணி நேரமும் நீங்க இந்த தியானத்தை செய்யலாம். அந்த ஒரு 10 15 நிமிஷம் அந்த ஆற்றல் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்க என்ன சொல்றது அந்த ஃப்ளோ போகும். அந்த ஃப்ளோ போறப்ப பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அது சுத்த வெளியோட கனெக்ட் ஆயிடும், பிரபஞ்சத்தோட இணைஞ்சு சுத்த வெளியோட கனெக்ட் ஆகும். அப்ப நம்முடைய உடல் செல்கள் எல்லாம் பூரித்து நிற்கும், உடல் செல்கள் இருக்கிற குறைபாடுகள் நோய்கள் எல்லாம் நீங்கும், மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கு ஆரம்பிக்கும், மனம் ஒரு ஆனந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து இந்த தவத்துல நடக்கும். அதனால அடுத்த வகுப்புல இந்த தவத்தை நம்ம சிறப்பாக கற்றுக்கொள்வோம். சரி, இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, வாழ்க வளமுக, வாழ்க வளமுக, வாழ்க வளமுக, வாழ்க வளமுக. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.